ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கம்பெனி எடுத்துக்கலாம். கம்பெனி ஏன்னு ஒரு கம்பெனி, கம்பெனி பின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏங்கிற கம்பெனியோட ப்ரைஸ் வந்து 100 ரூபான்னு இருக்கு, பிங்கிற கம்பெனியோட ப்ரைஸ் வந்து 200 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரைஸை மட்டுமே வச்சு நம்ம பிங்கிற கம்பெனி தான் பெரிய கம்பெனிங்கிறத நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி டிசைட் பண்ணணுங்கிறதுக்காக இருக்கிறது தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி தான் என்ன டைப் ஆஃப் கம்பெனி இருக்கு, அது வந்து என்ன, அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ வந்து செபி வந்து அவங்க ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சைஸ்ல இருந்தால் தான் அது இந்த டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் கேப்புங்கிறத எப்படி வந்து டிரைவ் பண்ணுறாங்க? ஸோ மார்க்கெட் கேப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், எவ்வளோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அதை லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க, எல்டிபின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 200 ரூபாய்க்கு வந்து இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து இருக்கு, 10,000 பேர் வச்சிருக்காங்கன்னா அப்போது அதை உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், 2 லட்சம் வரும். ஸோ இப்போ இந்த 2 லட்சம் தான் வந்து இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்புங்கிறது. ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு கம்பெனிக்கும் மார்க்கெட் கேப்புங்கிறத டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் கேப்புங்கிறத டிசைட் பண்ணதில் செபி வந்து ஒரு ரூல் செட் பண்ணியிருக்காங்க, என்னென்னா 5,000 கோடிக்கு கம்மியாக இருக்கிறது எல்லாமே ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. 5,000 கோடியிலிருந்து 20,000 கோடி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து மிட் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. அதை தாண்டிட்டு அதுக்கு மேலே இருக்கிற எல்லா கம்பெனிஸையும் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம சொல்கிறது. இப்போ இதுவே நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப் கம்பெனிஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டினாலும் சரி சென்செக்ஸ்னாலும் சரி, உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணும்போது நம்பர் 1லேருந்து நம்பர் 100 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா 80% ஆஃப் த வாட்டர் அந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இருக்கணும். மிச்ச 20% அந்த ஃபண்ட் மேனேஜர் எங்கே டிசைட் பண்ணுறாங்களோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்க மிட் கேப்னு போறீங்கன்னா, மிட் கேப்ங்கிறது என்னன்னா 101லிருந்து 250 வரைக்கும் இருக்கிற அந்த ரேங்கிங்ல என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அது எல்லாமே தான் மிட் கேப்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 65% ஆஃப் த ஃபண்ட் வந்து எதுல போடணும்னா இந்த 101லிருந்து 250க்குள்ள இருக்கிற கம்பெனிஸ்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணும். ரிமைனிங் 35 நம்மளோட ஃபண்ட் மேனேஜர் வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்க எங்க வேணுமோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ இந்த ஸ்மால் கேப்புங்கிறதுல வந்து பார்த்தோம்னா 250க்கு அப்புறமா 251லேருந்து இருக்கிற மிச்ச எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஸ்மால் கேப்புங்கிற இந்த செக்ஷனில் வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடான செக்ஷன் ஸ்மால் கேப்புங்கிறது, வாலட்டிலிட்டியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லார்ஜ் கேப்புங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்தியாவிலேயே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி என்னவோ அந்த 100 கம்பெனியில் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும், உங்கள் பைசா வந்து டக்குன்னு வந்து ஏறாது டக்குன்னு இறங்காது. ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா லார்ஜ் கேப் வந்து போகலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுவே வந்து மிட் கேப்புங்கிறது வந்து பார்த்தோம்னா மிட் கேப் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு க்ரோ. ஸோ க்ரோ ஆகி மிட் கேப்லேருந்து லார்ஜ் கேப்பாக வந்து 3 ஆகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிறனால இது வந்து க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு லார்ஜ் கேப் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும், பட் வந்து உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபண்ட்ஸ். இதுவே வந்து நீங்கள் ஸ்மால் கேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் உங்களுக்கு இருக்கும், பட் வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 251லேருந்து 5,000 கம்பெனிஸ் மேலே வந்து லிஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ 251லேருந்து 5,000க்குள்ளே இருக்கிற ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லா செக்டார்ஸையும் உங்களால் ரீச் பண்ண முடியும். ரெண்டாவது அந்த ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணுறப்போ 65% ஆஃப் த ஃபண்ட்ஸை வந்து ஸ்மால் கேப்பில் வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் என்ன ஃபண்ட்ஸில் வந்து போடணும் இல்லை என்ன மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத. ஸோ இதே இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, இதை நான் வந்து உங்களுக்கு போனஸாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறது என்னென்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எப்படி டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா மல்டி கேப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மல்டி கேப்பில் என்னென்னா 25% ஆஃப் லார்ஜ் கேப், 25% ஆஃப் மிட் கேப், 25% ஆஃப் ஸ்மால் கேப். மீ ரிமைனிங் வந்து 25% இருக்குமோ அதை வந்து எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபண்ட் மேனேஜர் வந்து எங்கே டிசைட் பண்ணுறாங்களோ. தீஸ் ஆர் ஆல் த லிஸ்ட் ஆஃப் மல்டி கேப், தீஸ் ஆர் ஆல் த லிஸ்ட் ஆஃப் ஃப்ளெக்ஸி கேப். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடான ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் வந்து ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோலேருந்து பார்க்குறேன். பை.